तावरवियल पूंगावில் தியாகிகள் கௌரவிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு தியாகிகளை கௌரவித்து முதலமைச்சர் நாராயணசாமி பேசுகையில் ஆண்டுதோறும் சுதந்திர தினத்தையொட்டி தியாகிகள் கௌரவிக்கப்பட்டு வருகின்றனர். இந்தியா 1947 ஆண்டு சுதந்திரம் பெற்ற நிலையில் அதன் பின்னரே சுதந்திரம் பெற்று இந்தியாவோடு புதுச்சேரி இணைந்தது. நாட்டிலேயே சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசங்கள் புதுச்சேரியும் டெல்லியும் தான். சட்டமன்றம் உள்ள மாநிலங்களில் மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசிற்கு அதிகாரம் உள்ளது. ஆனால் சிலர் அரசு எடுக்கும் முயற்சியை காலதாமதப்படுத்த முயற்சிக்கின்றதாகவும் தெரிவித்தார். இதற்கு முக்கியமான காரணம் மக்கள் உள்ள அரசு இதை சரி செய்ய வேண்டும். சரி செய்ய வேண்டியவர்கள் சரி செய்யவில்லை. நான் முதலமைச்சராக வந்த பிறகு இந்த மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு காலதாமதம் ஏற்படுகிறது. நாராயணசாமி அந்தஸ்து வழங்க டெல்லி சென்று பிரதமரை சந்தித்து பேசியதாகவும் ஆனால் அதற்கு பதில் இதுவரை இல்லை என்றும் இருந்தபோதிலும் தடைகளை மீறி மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்ற தங்கள் அரசு முயற்சி எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் திட்டங்களுக்கு கோப்பு அனுப்பினால் திருப்பி அனுப்பப்படுகின்றதாகவும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இந்த நிலை இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் ரோடியர் மில் தொழிலாளர்களுக்கு மில்லுக்கு சொந்தமான பட்டானூர் நிலத்தை விற்று பண பலன்கள் கொடுக்க திட்டமிட்டு அதற்காக அனுப்பப்பட்ட கோப்புகள் டெல்லியிலேயே தூங்குகின்றதாகவும் இத்திட்டங்களை நிறைவேற்ற தாங்கள் தொடர்ந்து போராடி வருவதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசுக்கு கோப்பை அளிப்பினால் கிடப்பில் இருக்கிறது ரோடியர் மில் பிரச்சனை. ரோடியர் மில் நிலத்தை ஒரு பகுதியை விட்டு அந்த தொழிலாளிகளுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கோப்பு டெல்லியிலே தூங்குகிறது. அது மட்டுமல்ல, எவ்வளவு சிரமங்களுக்கிடையில் எங்களுடைய ஆட்சி நடக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இருந்தபோதிலும் கடந்த மாதத்தை தவிர மற்ற மாதங்களில் காலம் தவறாமல் முதியோர் விதவை உதவித் தொகைகள் வழங்கி உள்ளதாகவும் அரசின் வேகமான செயல்பாட்டை தடுக்க சிலர் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இதையெல்லாம் சமாளித்து அரசை நடத்தி வருவதாகவும் முதலமைச்சர் நாராயணசாமி பேசினார். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.